எப்பவுமே ஃபேமிலி எஃபர்ட் வந்து எப்பவுமே வீண் போகாது. தி ஹோல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும்போது நிச்சயமா இட் பி ரியலி வண்டர்ஃபுல். எங்களுக்கு உங்க ஃபேமிலி பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருக்கு, ஏன்னா என் பையன் வந்து சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான், வந்து பாலிடிக்ஸ்ல தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான், அதனால நாங்களே எங்களோட பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் நீங்க வந்து உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்கிற மாதிரி நீங்க வந்து எவ்வளவு தடை இருந்தாலும் ஐ திங்க் யூ ஷுட் கண்டினியூ இன்ஃபுளுன்ஸ், பிகாஸ் நான் முன்னாடியே இதை சொல்லியிருக்கேன், இன்னும் ரிச் அண்ட் ஃபேமஸா இருக்கிற ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தான். மற்ற பேர்லாம் ரிச் அண்ட் அன்ஃபேமஸாக தான் இருக்காங்க பேப்பரில், வேறு விதமாக தான் பேப்பரில் பேர் வரும். அதனால் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ பீயிங் இன் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. தடைகள் எத்தனை வந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வரணும். யாகு சாருக்குலாம் நான் சொல்கிறதெல்லாம் நல்லா புரியும் நினைக்கிறேன். எவ்வளோ தடைகளை ரவி கொட்டா இருக்கிற எல்லாருக்கும் எத்தனை தடைகளை மீறி நம்ம எல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அதனால் கண்டினியூ டு டூ த குட் ஒர்க். அண்ட் அபவுட் கணேஷ் வெங்கட்ராமன், கொஞ்சம் இறங்கி ஒரு ஆடியன்ஸை சொல்லலாம். வர வர தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் சினிமாவில் இந்த பெண்களை வந்து ரொம்ப ஒதுக்கிட்டாங்க, அது ஆடியன்ஸை ரொம்ப ஒதுக்கிட்டாங்க. ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து டிவி சீரியல் பார்த்து கண்ணை கசக்கிக்கோங்க, நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க, சோப்பு வாங்கிக்கோங்க, சினிமாவுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் வந்து லுங்கியை மடிச்சு கட்டிட்டு அருவாளை தூக்கிட்டு அப்படி தான் படம் எடுப்போங்க. நான் வெறும் ஃபீமேல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு சொல்கிறேன், ஒரு ஃபில்ம் மேக்கராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ ஒரு ஆர்டிஸ்டாகவோ சொல்லலை. எங்களுக்கு வந்து நல்ல ஹேண்ட்ஸம் ஹீரோ பார்த்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப அப்செட் ஆகி கிடக்கிறோம். கமல் பாத்து ரசிச்சவங்க, அரவிந்த் சுவாமி பாத்து ரசிச்சவங்க, அஜித் பாத்து ரசிச்சவங்க, அந்த மாதிரி யங் அண்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோஸ் வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. ஹிந்தியில பாருங்க, அவங்க அதை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. முன்னாடி அமிதாப் பச்சன் இருந்தாலும் இப்ப வந்து ரித்திக் ரோஷனும் அதுக்கப்புறம் வர்ற யங்கர் ஹீரோஸ் ஹேண்ட்ஸம் ஹீரோஸ் ஒரு ஒருத்தரா இருக்காங்க. யாரும் ஹேண்ட்ஸம் தெரியல எனக்கு, மறந்து போச்சு. But Tamil, there is a dearth for handsome heroes. Heroines மட்டும் இந்த சோனியா மாதிரி பாம்பேல இருந்து அழகழகா பொண்ணு விடுறாங்க. அதனால அந்த ஆண்களுக்கு எல்லாம் எந்த விதமான ஆற்றாமை பிரச்சனையும் கிடையாது. பெண்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஹேண்ட்ஸமான ஹீரோஸ் வரணும். பட் வாட் இஸ் அமேசிங் அபவுட் கணேஷ் இஸ் ஐ மீன் கணேஷ் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் பீங் ஹேண்ட்ஸம் அண்ட் டால் அண்ட் ஆல் தட், பிகாஸ் அனுராக் காஷ்யப் கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் கணேஷ் வெங்கட்ராமன, உடனே I think I remember you remember that I think so that talks enough about his good looks but what I find or found amazing about Ganesh Venkatraman is that our good looks are very the people are attracted to him adhu vandu oru periya porutave eduthirukku vachu I think is wonderful just put it under the carpet adhu vandu oru orathula irukku appo adhu fixed deposit la irundhu eduthukalam the other thing I know about him is he's well read he comes from a good family and he was very good in studies. And he's humble. With all that he's humble, my house, you know, my home door is always open for him. He can walk into my house anytime. Dining table ukkandhu maniyoda oru arai man neram ulagathil ella vishayathaiyum pathi chat panna koodiya oru freedom ungalku irukku. So and freedom eppadi enga veettukulla kadichirukko adhe mari tamil cinema industry kulliyum ungalku oru freedom, creative freedom ella kadikkanum appingiradhu engaludaiya aasai. You are not only a friend but I think you are a good talent, so the engaloda talent vandu tamil cinema vandu recognize pannikkanum. Tamil vandu rendu varshathukku munna romba odachi odachi pesnara but ipo vandu neriya improve aayirukkaru.